श्रीमान वेंकटनाथार्य कविदार्तिह केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। हलो कुटीस, नम्ब रामानुजर पत्ति इन्ना कोंचम तेरिंजिक्कलाम। इन्ना रामानुजर तिरुनारायणपुरत्तु पेरुमाळ् मूलवर् उप्सवर् ரெண்டு பேரையுமே தன்னுடைய திருக்கரங்களால் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த காலத்தில் திருநாராயணபுரம் போகிற வழியில் ஒரு காட்டில் அவருக்கு பெருமாள், நான் வந்து இந்த இடத்துக்குல இருக்கேன், பூமிக்கடியில் இருக்கேன், என்ன எடு அப்படின்னு சொல்லி ராமானுஜர் உடனே எடுந்து தோண்டி பார்த்தாக்க அங்கே மூலவர் இருந்தார். அவரை கொண்டு போய் ஒரு ராஜாவுடைய உதவியால் கோவில் கட்டி அங்கே மூலவரை பிரதிஷ்டை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் உற்சவரை தான் டெல்லி பாதுஷா கையில், இளவரசி கையில் இருந்த செல்லப்பிள்ளை, அந்த செல்வ நாராயணரை கூட்டிண்டு வந்து உற்சவரா பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இப்படி மூலவரும் உற்சவரும் உடையவர் அப்படிங்கிற ராமானுஜருடைய திருக்கரங்களால் திருக்கைகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். பேர்பட்ட இந்த எம்பெருமான் பிரதிஷ்டை பண்ணினதும் பெரும் உடையவருக்கு ராமானுஜருக்கு அங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு தோண்டிடுத்தோம். இருக்காதா பின்ன, இவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே, அவர் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்ததுனால ஆதிசேஷன் பெருமாளுக்கு எப்படியெல்லாம் பணிவிட பண்ணியிருக்கார் அதை வந்து பொய்கை ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்க அரவு. அரவு அப்படின்னா பாம்பு, ஆதிசேஷன் அரவுன்னா பாம்பு. பாம்புகளுக்கு முதல் முதல்ல தலைவர் யாருன்னா ஆதிசேஷன் தான். அந்த ஆதிசேஷன் தான் பிற்காலத்தில் ராமானுஜராக அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த ராமானுஜர் ஆதிசேஷனாக இருக்கும்போது பெருமாளுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணினதுனால அவருக்கு இந்த திருநாராயணபுரத்தில் நம்ம கூட இருக்கணும் பெருமாளோடன்னு தோணிப்போச்சு. அதான் எப்படி பெருமாள் நடந்தா உலாவினா கொடையா இருக்கார், பெருமாள் உட்காந்துருந்தா சிம்மாசனம் அரியணையாக இருக்கார், பெருமாள் நின்றுருந்தாக்க பாதுகை பெருமாளுக்கு திருவடிக்கு கீழே பாதுகை இருக்கு இல்லையா, அந்த பாதுகையாக இருக்கார். பெருமாள் கடலில் இருந்தார்னா கடலில் எப்படி இருக்க முடியும், தெப்பத்தில்ன்னா இருக்கணும் இல்லையா, அந்த தெப்பமாக இருக்கார். அப்புறம் மங்கள விளக்காக இருக்கார். அப்புறம் பெருமாளுக்கு பட்டு பீதாம்பரமாக இருக்கார். அதுக்கடுத்தது ரங்கநாதர் எதில் படுத்துன்னு இருப்பார், சயனிச்சுன்னு இருப்பார், ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனாகவும் இருக்கார் ராமானுஜர். இப்படி எவ்வளோ இடத்துலையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதே தன்னுடைய குறிக்கோளாக இருந்துட்டுருக்கார் ராமானுஜர். அதனாலேயே அந்த திருநாராயணபுரத்தில் அவருக்கு கொஞ்ச நாள் இருக்கணும் வாசம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசையாக இருந்ததுனால அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். இப்பேற்பட்ட இந்த பெருமாள் தன்னுடைய கருணையினால் அர்ச்சா ரூபமாக எல்லா இடங்கள்லையும் எழியிருக்கார். எழியிருக்கார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருந்துருக்கார். அப்படி அவர் இருக்கிறதுல முக்கியமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிற சில ஸ்தலங்கள் இருக்கு. அது தென்னிந்தியாவிலேயே நாலு கோண வடிவத்தில் இருக்குது. எப்படின்னா தெற்கில் ஸ்ரீரங்கம், அது தமிழ்நாடு.
அடுத்தது ஸ்ரீரங்கநாதரா கரங்க, அடுத்தது கிழக்கு திசையில் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜா பெருமாள் அப்படி இருக்கார். அப்புறம் வடக்கு பக்கத்தில் இங்கே திருமலை ஆந்திரா, அங்கே திருவேங்கடமுடையானாக இருக்கார். அடுத்தது மேற்கு பக்கத்தில் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். இந்த திருநாராயணபுரம் நாலு யுகம், மொத்தத்தில் யுகங்கள் வந்து நாலு இல்லையா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், அடுத்தது என்ன கலியுகம், இப்படி நாலு யுகத்திலையுமே அந்த திருநாராயணபுரம் ரொம்ப பிரசித்தமாக இருந்துருக்கு. எப்படின்னா ஹிருதயுகத்தில் சனத்குமாரர்களால் ஆராதனம் பண்ணினதுனால நாராயணாத்ரி அப்படின்னோம். திரேதாயுகத்தில் தத்தாத்ரேயரால் வேதாத்ரி அப்படின்னும். துவாபர யுகத்தில் ஸ்ரீ பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேராலையும் அங்கே ஆராதிக்கப்பட்டதுனால யாதவாத்ரி அப்படின்னும் வழங்கப்பட்டுருக்கு. இப்போ இந்த கலியுகத்தில் யதிராஜர், ராமானுஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உடையவர், இது எல்லாம் இந்த பேர் எல்லாமே ராமானுஜருக்கு தான் பொருந்தோம். அவர் இந்த யதிராஜரால் ஸ்தாபிக்கப்பட்டதுனால யதிஸ்தலம் அப்படின்னும் இந்த திருநாராயணபுரத்தை சொல்லுவார். இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து போக மண்டபம் அப்படின்னு சொல்லுவார். பெருமாள் நல்ல போகமாக இருக்கார் அங்கே, அதனால போக மண்டபம் அப்படின்னு சொல்லுவார். திருமலை அப்படின்னா புஷ்ப மண்டபம். அடுத்தது கோயில், பெருமாள் கோயில் அப்படின்னா தியாக மண்டபம் அப்படின்னு சொல்லுவார். திருநாராயணபுரத்தை ஞான மண்டபம் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த திருநாராயணபுரத்தில் எம்பெருமான் சேவை சாதிச்சுண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கான். இப்போ இந்த எம்பெருமான் யார் யார் என்னென்ன எப்படி கேட்குறாளோ அவளுக்கு அத்தனையும் கொடுத்துட்டுருக்கானா. எப்படி ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் போயோ போயோ நமாம்யகம் அப்படின்னு. எப்படி யார் எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, எப்பெல்லாம் முனிவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாளோ, யாரால் துன்பம் கிடைக்கும், அசுரர்களால் அரக்கர்களால், அவள்லாம் எப்பெல்லாம் துன்பம் கொடுத்துட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லாரு நன்மை பயக்கும்படியாகவும் துன்பங்களை போக்கும்படியாகவும், யார் யார் என்னென்ன சம்பத்துகள் கேட்குறார்களோ அவளுக்கெல்லாம் அத்தனையும். பெருமாள் ஏற்கனவே கற்பக விருட்சம் இல்லையா, யார் யார் என்னென்ன கேட்பாளோ எல்லாத்தையும் கொடுக்குறவர் பெருமாள். அதனால் எல்லா சம்பத்துகளையும் கொடுக்குற கற்பக விருட்சமாகும். இப்படி இருக்கிற எம்பெருமான் இந்த உலகத்தில் பேரழகன் யார் அப்படின்னா பெருமாள் தான் இல்லையா. அந்த பெருமாள் ஸ்ரீராம் பெருமாளை, ஸ்ரீராமர் இருக்கிற அந்த ராமராக இருக்கிற அந்த எம்பெருமானை நித்தியமும் வணங்குகிறேன் அப்படின்னுட்டும் இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பேர்பட்ட இந்த எம்பெருமான் ஸ்ரீராமன்னாலும் ஸ்ரீகிருஷ்ணன்னாலும் ரெங்கநாதன் அப்படின்னாலும் நரசிம்மன் அப்படின்னாலும் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனை தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இது மூலமாக நம்மளும் பெருமாளை சதா சர்வகாலமும் சேவிச்சுக்கண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நம்மளும் பெற்றுக்கணும். நம்மளும் அதே மாதிரி சேவிச்சுட்டு எம்பெருமான் அனுகிரகத்தை பெற்றுக்கலாமா? ஓகேயா? ஓகே. ராமானுஜருக்கு மூன்று திருமேனிகள் உண்டு. ஒன்று தானான திருமேனி, தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி அப்படின்னு. இந்த தானான திருமேனி அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ராமானுஜர் பரமபதம் அடைஞ்சதும், அதாவது திருநாட்டை அலங்கரித்ததும் அந்த உடலை வந்து துறவிகளுக்கெல்லாம் திருப்பள்ளிப்படுத்துறது அப்படின்னு தான் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா,
திருப்பள்ளிப்படுத்துறது அப்படின்னா பெரிய ஆழமாக குழி தோண்டி அதில் அவள் அப்படியே இறக்கிடுவாள். அதுக்கு பேர் தான் திருப்பள்ளிப்படுத்துறது அப்படின்னு பேர். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்கே பண்ணுறது அப்படின்னுட்டு எல்லோரும் யோஜனை பண்ணிகிட்டு இருந்தா அந்த சமயத்தில். இப்போ ஸ்ரீ ரங்கநாதன் அசரீரியாக சொன்னார், என்ன என்னுடைய வசந்த மண்டபத்தில் ராமானுஜரை திருப்பள்ளிப்படுத்தும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தார். உடனே அவருடைய வசந்த மண்டபத்தில் ராமானுஜரோட திருமேனியை திருப்பள்ளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த திருமேனி தானே மேலே வந்தது. அந்த மாதிரி வந்தது தான் இன்றைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதியில் சேவிச்சுட்டுருக்கோம். அதுக்கு பேர் தானான திருமேனி அப்படின்னு பேர். அடுத்தது தானுகந்த திருமேனி. தானுகந்த திருமேனிங்கிறது ராமானுஜருடைய கடைசி காலத்தில் அவர் எழுதியிருந்தபோது அப்போ அவருடைய சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணினால் வந்து ராமானுஜரர் திருநாட்டை அலங்கரிச்சுட்டாக்க அவரை நாங்கள் எப்படி சேவிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்தா. அப்படி இருக்கிற பொழுது ராமானுஜர் சொன்னார், ஒரு பிம்பத்தை பண்ணிடுவாங்க என்ன மாதிரி அந்த பிம்பத்தை பண்ணிடுவாங்க வந்ததும் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பிம்பத்தை பண்ணிட்டு வந்துட்டா சிஷ்யர்கள். பண்ணிட்டு வந்ததும் அந்த பிம்பத்தை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டார். அந்த பிம்பத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய சக்தியெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டார். அப்போது அந்த திருமேனி அப்படியே ராமானுஜர் இருக்கிறபடி இருக்க அந்த திருமேனியில் அதை வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டா. அது தானுகந்த திருமேனி. அந்த அடுத்தது தமருகந்த திருமேனி. தமருகந்த திருமேனி அப்படின்னா சீடர்கள்லாம் உகந்து பண்ணின அது திருநாராயணபுரத்தில் ராமானுஜர் எழுதியிருந்த பொழுது திருநாராயணபுரத்தை விட்டுட்டு அவர் ஸ்ரீரங்கம் வரப்போகிறதாக கேள்விப்பட்டதும் அவளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக எடுத்து, இப்படி நமக்கு எல்லாம் பண்ணினவர் திரு ஸ்ரீரங்கம் போகிறேங்கிறாரே நம்ம எப்படி இவரை சேவிக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்பவும் மனசு கஷ்டமாக போயிடுத்து. அப்போது என்ன பண்ணினார் ராமானுஜர் சொன்னார், நீ என்னுடைய இந்த மாதிரி சிலையை வடிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு வாஸ் ராமானுஜர் சிலையை வடிச்சுட்டு வந்ததும் அந்த பிம்பத்தையும் ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய சக்திகளை அந்த பிம்பத்தில் அவர் ஏற்றிட்டார். ஏற்றின உடனே அந்த பிம்பத்தை சேவிக்கிறவளுக்கு ராமானுஜரை அப்படியே தத்ரூபமாக சேவிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு பேர் தான் தமர் உகந்தமேனி. மற்றவர்கள் உகந்து கேட்டதுனால அது தமர் உகந்தமேனி அப்படின்னு இருக்குது. இப்போவும் நம்ம திருநாராயணபுரத்தில் அந்த பிம்பத்தை அந்த உடையவரை அர்ச்சா ரூபியாக இன்றைக்கும் நம்ம சேவிக்கலாம். இப்படி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்காக தன்னுடைய திருமேனியை எல்லாரும் சேவிக்கும்படியாக இப்படி மூணு விதமாக மூணு ஊர்லேயும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த ராமானுஜர் இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட அந்த ராமானுஜரை நம்ம அந்த ராமானுஜரை மனசில் இருத்திண்டு அப்படியே நம்ம சேவித்தோம் அப்படின்னா ராமானுஜருடைய அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரர்களாக ஆவோம். அதுதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சொல்கிறது. ராமானுஜருடைய நம்ம எப்போவும் இதை மாதிரி சேவிச்சுட்டு இருப்போம். ஓகேயா, பாய். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.